ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சியிலிருந்து டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெண்டு கஸ்டமருக்கான அமுச்சு வைக்கக்கூடிய ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிசி செட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 volt இன்புட் கொடுக்குற மாதிரி, பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு 5 செட்டு. ஸ்டீரியோ ஆம்ப் தான் இது. ஒரு கஸ்டமருக்கு அமுச்சு வைக்கக்கூடிய ஆம்பிளிஃபருங்க இது. இன்றைக்கான ஆர்டர் வெளியே போகுது. அது இல்லாத ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய 12 to 28 கன்வெர்டர் வந்து பார்த்திங்கன்னா வித்து 5 volt வந்துடும். இதில் நீங்கள் 5 volt யூஎஸ்பிக்கு எல்லாமே சிம்பிளாக வேலை முடிச்சிடலாம். அந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஆம்ப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு இதுக்குள்ளே வச்சு ஆம்ப் அசம்பிள் பண்ணிக்கிறீங்கன்னா 1313 கேபினெட்டில் உங்களுக்கு எல்லா ஒரு வோல்டேஜும் அதிலே வந்துடும். கன்வெர்டர் ஸ்டாக் இருக்குது, வேணுன்றவங்க எடுத்துக்குங்க. இப்போ வந்து அவைலபிள் இருக்குது. மறு 2 feet வந்து டிரைவர் போர்டு மட்டும் நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிற நபர்கள், அதாவது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் இஷ்யூ இருக்கிறது, அதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னும் போது வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பழைய டிரான்சிஸ்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு 10 piece எடுத்திருக்காப்புல. அதில்லாத இதே சேம் கேபினெட் 3VC 1313 கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா 3VC மாடல், ஒரு 10 piece எடுத்திருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோம் கேபினெட் தான். பார்த்திங்கன்னா பின்னாடியே போட்டிருக்கோம், டிக்டாக் செல்வராஜ் அண்ட் .com சொல்லி போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் மியூசிக் போட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இன்றைக்கான ஆர்டர் வெளியே போகுது. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வேணும்னு நினைக்கிற நபர்கள் வீடியோஸ் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன், கன்வெர்ட்ரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யார் யாருன்னு எனக்கு தெரியல. கன்வெர்ட்ரு ஸ்டாக் இருக்குது, எடுத்துக்கோங்க. வீடியோஸ் கீழேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்து தான் இருக்கேன். ஏன்னா கன்வெர்ட்ரு காலி ஆகிட்ட பிறகு எனக்கு கன்வெர்ட்ரு வேணும் கன்வெர்ட்ரு வேணும்னு கேட்குறாங்க. திரும்ப வந்து நான் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆகுது. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.